வாழ்க்கை உடல் நலத்தை சீரமைப்பு குறித்த குருவே வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நேரலையில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும், இன்று இங்கே நேரடியாக வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு இனிய காலை வணக்கத்தை சொல்லி, நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்ற இந்த தலைப்பு வந்து சீர்காந்த நிலை விளக்கம். இந்த தலைப்பு வந்து மகர்ஷியோட வேதாத்திரியத்தில் வர்ற ஒரு சிந்தனை. வேதாத்திரியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மகர்ஷி அவர்கள் நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை வழக்கல்வியை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கிய அங்கம்ங்கிறது இந்த வேதாத்திரிய வாழ்க்கை நெறி. அதை அவர் சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாருன்னா, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு, உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பண்பாட்டை பற்றிய ஒரு ஆய்வு தான் அந்த வேதாத்திரியம். அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய எல்லா அனுபவத்தையும் ஒட்டு மொத்தமாக சாரமாக பிழிஞ்சு நமக்கு கொடுத்த ஒரு கருத்துக்களில் 14 தத்துவங்களை அவர் நமக்கு கொடுத்து சென்றார். அதில் வர்ற அந்த 14 திட்டத்தில் ஒரு திட்டமாக இந்த விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு இது தெரியப்படுத்தணுங்கிற ஒரு ஆழமான ஒரு ஒரு கருத்தை சொல்லி, அந்த 14 திட்டத்தை நம்ம ஒரு சும்மா ஒரு ஒரு அடிப்படை இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்கத்துக்குள்ளே போகலாம். வேதாத்திரியம் சொல்லுகின்ற அந்த 14 திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரில்லா நல்லுலகம். இப்போ இது இப்போவும் இது பொருந்தும், ஏன்னா இந்த சிக்கல் நாம் இப்போ எதிர்கொண்டு உள்ள ஒரு சிக்கல், உலகத்துக்கு உள்ள ஒரு நேரடியான சிக்கல் இது. இந்த உலகம் போர் இல்லாமல் இருக்கணும். பொருள் துறையில் சமநீதி, இதுவும் நாம் இப்போ சந்தித்து கொண்டிருக்கிற சிக்கல் தான். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பொருளாதாரத்தை தாண்டி தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அப்போது பொருள் துறையில் சமநீதி வேண்டும், நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழுதல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், செயல் விளைவு உணர்கல்வி, பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல். இந்த 14 திட்டங்களை அவர் கொடுக்குறப்போ ரெண்டு இடத்துல அவர் சீர் செய்த பண்பாடு, சீர்காந்த நிலை விளக்கம் அப்படின்னு இந்த ரெண்டு தலைப்புக்கு மட்டும் அந்த ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டிருக்கார். சீர் அப்படிங்கிறது, இந்த சீர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இதுக்கு ஒரு மேலும் மெருகூட்டக்கூடிய, இந்த தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் சீர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க மகர்ஷி தத்துவத்தை சொல்கிறப்போ. நம்ம அந்த தத்துவம் உள்ள நம்ம ஆழமாக புரிஞ்சிட்டோம்னா, நம்மகிட்ட அந்த இந்த மெய் உணர்வு நம்மகிட்ட வந்துச்சுன்னா, ஓர்மை, நேர்மை, சீர்மை, கூர்மை, இந்த மாதிரி ஒரு பண்புகள்லாம் நமக்கு வரும்ண்டு. இந்த சீர்மைங்கிறது வந்து இறை நீதியை ஒட்டி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்முடைய இறைத்தன்மையை மொத்தமாக இறைநீதியோடு இயல்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த சீர்மைன்னு சொல்லுவோம். அதில் எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது. நெறி, இயற்கை நெறியை ஒட்டிய ஒரு தத்துவம் தான் இந்த சீர்மை அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதனால தான் இந்த காந்த நிலை விளக்கம்ங்கிறது அவர் சொல்கிறப்போ சீர்காந்த நிலை விளக்கம்னு ஒரு அதுக்கு ஒரு பெருமையோடு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. நம்ம இந்த தத்துவங்கள் மகர்ஷி மட்டுமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ அறிஞர்கள் இந்த சிந்தனையை யோசிச்சிருக்காங்க. நமக்கு அறிமுகமான சில ரெண்டு பேரை மட்டும்தான் இதில் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். உலகம் முழுக்க இந்த சிந்தனை எல்லாருக்கும் வந்ததுனால தான் மக்களோட பண்பாட்டு வளர்ச்சி எல்லாமே வந்து காலத்துக்கேற்ப மாறிட்டு வந்துச்சு. இப்போது விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கு. அந்த காலத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாதப்போ இந்த தத்துவத்தை வெளியில் மக்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு விளக்கத்துக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தப்போ அதை பக்தியில் அவங்க புகட்ட நினச்சாங்க. ஆனால் ஒரு ஏற்ற காலத்தில் நம்ம மகர்ஷி வாழ்ந்ததுனால இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து அவரை வந்து மேலும்
இந்த தத்துவத்தை ஆழமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த பாடல் வந்து பாரதியோட பரமசிவ வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வேதாந்த பாடல்களில் வர்ற ஒரு பாடல் இது. இதில் வந்து இந்த இறை உணர்வு அவருக்கு கிடைச்ச அந்த நிலையில் ஒரு, ஏன்னா அவர் நார்மலாக பாரதியார் ஒரு சுதந்திரக்காக ஒரு பாடல் கவிதை கவிதை மகாகவின்னு அவரை போற்றுறோம். அந்த பெருமை அவருக்கு எப்போ வந்துச்சுன்னா அந்த அவர் தன்னுடைய ஞான பாடல்கள் எழுதுனப்போ தான், அந்த பக்தியிலேருந்து மாறி வேதாந்த பாடல்கள் எழுதுகிறப்போ தான் எந்த அளவுக்கு அவர் ஆழமாக இதை சிந்திச்சிருக்கார். வாழ்ந்த காலம் குறைவான காலம்னாலும் அவருடைய ஞானம் வந்து ரொம்ப ஆழமாக போச்சு. அவர் தான் உணர்ந்ததை எப்படி பாடலாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இறை உணர்வை அவர் பெற்ற நிலையை அவர் எப்படி சொல்கிறார், வெல்லம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். வெல் அம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம வெளுக்கிறதுன்னு சொல்லுவோம், வெல்லாமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வெல் அப்படி என்றால் தூய்மை, அம் என்றால் பிரணவம். இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு நல்ல சுத்தமான ஒரு தமிழ் வார்த்தையை தான் அவர் இந்த பாடலாக சொல்கிறார், வெல்லம் அப்படின்னு. உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெல்லம், ஒன்று உண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. எல்லா பக்கமும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு, அதுவே தானாகவும் இருக்கு, அதை வெல்லம்னு சொல்லுவாங்க தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. காணுவனை பார்க்கறது, நெஞ்சிற் கருதுவன, உட்கருத்தை பேணுவன, யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே அப்படின்னு சொல்லி, எல்லை பிரிவு அற்றதாய் அற்றதுவாய், யாதெனுமோர் பற்றிலதாய், இல்லை உளது என்று அறிஞர் மயல் எய்துவதாய். இருக்கா இல்லையான்னு இன்னும் குழப்பத்திலே இருக்காங்க, அதுக்கு எல்லை இல்லை பிரிவு இல்லை, அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பற்று இல்லை. இருந்தாலும் அதை இன்னொரு வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்துறாங்க, வெட்ட வெளி அப்படின்னு. மகர்ஷி அவர்கள் இப்போ தத்துவத்தை யூஸ் பண்ணுற சுத்த வெளியை மாதிரியே வெட்ட வெளிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறாரு. வெட்ட வெளியாய் அறிவாய், வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய், அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய், தூள அணுக்களாய், சூக்குமமாய், சூக்குமத்திற்கு சாலவுமே நன்னியதாய், தன்மையெல்லாம் தானாகி. இப்போ இந்த அளவுக்கு ஆழமாக யோசிக்கிறாங்க. வெட்டவெளின்னு சொல்லி, அதை அறிவுன்னு சொல்லி, அதுலேருந்து வெளியே வந்த அந்த சக்தியை சொல்லி, அணுக்கள் கூடுது பிரியுது, அந்த அணுக்களுக்கு தூள அணுக்கள்ன்றார், சப் அட்டாமிக். அந்த அளவுக்கு ஒரு கவிஞர் வந்து ஆழ்ந்து இந்த தத்துவத்தை உள்வாங்கி ஒரு பாடலை சொல்ல முடியுதுன்னா, எந்த அளவுக்கு அவருடைய ஞானம் உள்ள இறைநிலை உணர்வு அவருக்கு போயிருக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி சிந்தனை தான் மகர்ஷி அவர்கள், இவர் இறந்தவர் கொஞ்ச காலத்தில் நம்ம மகர்ஷி அவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்து அவருடைய ஒவ்வொரு உரையிலையும் மகாகவியை வந்து போற்றி சொல்லுவார். தன்மையெல்லாம் தானாகி, தன்மை ஒன்று இல்லாததுவாய், தானே ஒரு பொருளாய், தன்மை பலை உடைத்தாய் தான். இந்த மகர்ஷி அவர்கள் வந்து இந்த தத்துவத்தை வந்து தன்னுடைய ஒரு, நம்ம மகர்ஷியோட பாடலை ஒட்டி இந்த சிந்தனையை இன்னும் கொண்டு போவோம். இந்த காந்த ஆற்றலை பத்தி அவர் சொல்றப்போ, இந்த உலகத்தை இயக்குற எல்லா இயக்கங்களுக்கும் மூல தத்துவமே இந்த காந்த ஆற்றல் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த பாடல்ல. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு இங்க, வான்காந்தம்னு சொல்றாரு, ஜீவகாந்தம்னு சொல்றாரு. இப்போ காந்தம்ங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா சில ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். தெய்வம் இந்த அறிவு இந்த ரெண்டையும் உணரணும்னா இந்த ரெண்டு தத்துவங்கள்ல ஆழமான ஒரு புரிதல் இருக்கணும். ஏன் என்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி. நாம் சொல்லக்கூடிய இந்த மெய்ப்பொருள் இந்த உண்மை பொருள் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமுற நிறைந்த ஒரு பெருவெளி. இதனோடு வின் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தம் ஆகும். ஜீவகாந்தம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இங்க அவரு ரொம்ப குறிப்பா சொல்றாரு. பெருவெளிங்கிற அந்த இடத்துல இருந்து அந்த வின் சுழலின் அலை இணைந்து உறைந்திட அது ஆன்மாவாக வெளிப்படுகிறது, அது ஜீவகாந்தமாக உடல்ல இயங்குது. ஐயம் இல்லை வின் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். இந்த விண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நம்ம ஜீவன்கள்ல உயிராக இருக்கு
அதனுடைய இயல்பு வந்து சுழல் அலை அலை, அதிலிருந்து அலை வெளிப்படுகிறது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்கை நிலை மனம். இந்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் அறிவாக மனிதர்கிட்ட இயங்கிட்டு இருக்கு. அதனுடைய படர்க்கை நிலையாக இந்த உயிரே மனமா இயங்குது ஜீவன்கள்ல. அது மனிதர்கள்ட்ட நம்ம ஆறாவது அறிவுங்கிற அந்த நிலையில அதை பத்தி ஒரு விளக்கம் நம்ம புரிய முடியுது. பட் மற்ற ஜீவன்களுக்கு அந்த நிலை இல்லை, ஐந்தறிவோடு இயங்குது. அதுதான் வித்தியாசமே தவிர இந்த எல்லா இயக்கங்களுக்கும் மூல ஆற்றல் வந்து இந்த காந்த ஆற்றல் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றாரு. நம்ம இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதலோட நம்ம இந்த தத்துவத்தை தொடரலாம். நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படையா பார்க்கறது நம்முடைய பருவுடல், நம்ம வெளியில இருக்கிற இந்த பருவுடல். இந்த பருவுடலுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அணுக்களால் ஆன சூக்ம உடல்னு சொல்றோம், அதை வந்து உயிர் உடல். இந்த உடல் முழுக்க இயக்கக்கூடிய அந்த அணுக்கள், உடலை சுற்றி இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அணுக்களால் நிறைந்த அந்த உடலை வந்து சூக்ம உடல், ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றோம். மூணாவது ஒரு உடல் காரண உடல்னு போட்டிருக்கு, இதுதான் காந்தம். அதை நம்ம வந்து காந்த உடல், காசல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலை இந்த மாதிரி மூணு வகையில் நம்ம புரிந்து கொண்டோம்னா, அணுக்கள் அந்த அணுக்களால் வெளிப்படக்கூடிய அந்த விண்கள்னு சொல்லக்கூடிய அந்த அணுக்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்தம் வந்து உடலை இயக்குகின்றது. அந்த காந்தத்தினால வெளிப்படக்கூடிய அந்த அலைகள் வந்து மனிதனுடைய இன்ப துன்ப எல்லா அந்த உணர்வுகளுக்கும் அது அடிப்படையாக இருக்குங்கிற அந்த தத்துவத்தை உணர்வதற்கு இந்த உடல், இந்த மூன்று வகை தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ எப்படி இந்த காந்தம் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதலோட நம்ம தொடரலாம். இந்த இறைவெளின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளியானது, அது இருப்பு நிலைன்னு முதல்ல இருந்தப்போ அது தன்னை இறுக்கி தானே, செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். இந்த ஆற்றலை வைத்து கொண்டுதான் இறைவெளியானது அது வந்து இயக்கத்துக்கு மாறுனுச்சு அப்படிங்கிறது தான் மகர்ஷி கொடுக்குற ஒரு அடிப்படை தத்துவம். அப்படி பார்க்குறப்போ அந்த தன் இறுக்கம் வந்து உள்ளே ஒரு அதிர்வு கொடுக்குது, அந்த இறுக்கமும் அதிர்வும் இணைந்த ஒரு செயல்பாடாக இறை துகளாக மலர்ந்துச்சு. அந்த டிவைன் பார்ட்டிக்கல்னு சொல்லக்கூடிய மகர்ஷி கொடுத்த அந்த இந்த ஒரு விஷயந்தான் வந்து இப்போ விஞ்ஞானம் வந்து காட் பார்ட்டிக்கல்னு சொல்லி அதை நோக்கி நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மகர்ஷி அவர்கள் 1980களிலேயே இந்த தத்துவத்தை வந்து நம்ம மக்களுக்கு அதை தத்துவமாக கொடுத்துருக்காங்க, இறை துகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட. அப்படி அந்த இறை துகள்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல், அந்த இருக்கும் ஆற்றல் விளக்கும் ஆற்றல், அது சுழல்னு போட்டிருக்காங்க. அந்த இறை துகள்ல இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய ஆற்றல், அதுல ஈர்க்கும் ஆற்றலும் இருக்கு விளக்கும் ஆற்றலும் இருக்கு. இந்த ரெண்டு ஆற்றலும் இணைந்த இந்த தன்மையை வந்து காந்தம்னு சொல்றோம். அது வந்து உடல்ல ஜீவன்கள்ல இருக்கிறப்ப அதை ஜீவகாந்தம்னு சொல்றோம், அது வெளியில இருக்கிற புற காந்தத்தை வந்து வான்காந்தம்னு சொல்றோம். இந்த விண்கள் வந்து மூன்று தலங்கள்ல இயங்குது, அதை நீங்க பிரபஞ்சம் முழுக்க வெளியே இருக்கிற அந்த ஆகாசத்தை வந்து மகா ஆகாசம்னு சொல்லுவாங்க. ஜடப்பொருட்களில் பௌதிக பொருட்களில் இயங்குற அந்த ஆகாசம் வந்து பூதாகாசம் பௌதிகம்னு சொல்றப்போ, ஜீவன்கள் வந்து சித்தாகாசம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆற்றலும் வந்து உடல்ல இயங்குறப்ப ஜீவகாந்தம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தாங்கி வருது. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, ஜடப்பொருட்களில் அது வான்காந்தமாகவும் உயிர் வகைகளில் ஜீவகாந்தம், இந்த ரெண்டு பிரிவாக இந்த காந்தம் இயங்கிட்டு இருக்கு. இது எங்கே உடல்ல மையம் கொண்டு இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலுக்கு மையப்பகுதியான மூலாதாரம், அந்த ஒரு பகுதியை மையமாக வச்சு உடல் முழுக்க இந்த காந்த ஆற்றல் வந்து சுழன்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அது அதுக்கு மட்டும்தான் மையம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வந்து நம்முடைய உயிர் மையமும் இருக்குது, உடலுக்கான ஆதார மையம், வித்து மையம். ஸோ இந்த மூன்று தன்மைகளையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம். ஸோ இந்த இடத்துல தான் நம்முடைய ஆற்றலை நாம் புரிந்து மேலெழுப்பி நம்ம உயிர் மேல் மனம் வைத்து செய்யக்கூடிய நம்முடைய தவமும் இதை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தத்துவம் வந்து, காந்த தத்துவம் வந்து புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, நம்முடைய உணர்வுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷனுக்காக போட்டிருக்காங்க. எப்படி அந்த ஆறாங்கிறது அந்த காந்தம் வந்து வெளியில் உடலை தாண்டி வெளியே பரவி நிற்கும் அப்படிங்கிற சொல்றதுக்காக
ஒரு விசுவேஷனுக்காக போட்டிருக்காங்க. உடலை ஒட்டி உடலுக்கு வெளியில கூட இந்த ஆற்றல் வந்து பரவி நிற்க வைக்க முடியும். அந்த ஆற்றல் களம் வந்து எந்த அளவுக்கு விரிந்து நிற்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய ஆற்றலை வந்து மக்களுக்கு, சமுதாயத்துக்கு பயனளித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த உணர்வாளர்கள். இப்போ நம்ம சில கோயில்களுக்கு போறப்போ அந்த சக்தியை நம்ம உணர முடியும். ஏன்னா அந்த ஆற்றல் களம் அங்கேயும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை சொல்றதுக்காக உள்ள ஒரு பிக்சர் தான் அது. இங்க மகர்ஷியோட ஒரு இன்னொரு பாடல்ல வந்து இதை வந்து ஒரு உவமை மூலமா அவர் சொல்றாரு, எப்படி இந்த காந்தம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றப்போ, பூமராங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, சுழற்தட்டுன்னு நம்ம தமிழ்ல ஒரு பாடல்ல சொல்றாரு, ஒரு கையில ஒரு பூமராங் வச்சு தூக்கி வீசணும்னா அது எப்படி திரும்பி வீசுறவர் கையிலேயே திரும்பி வந்து நிற்குமோ அது போல இந்த பாடல்ல வந்து அவர் சுழற்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல திரும்பி அவர்கிட்ட கிடைக்கிற மாதிரி, சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து. இங்க அவர் சொல்றப்ப பாத்தீங்கன்னா சொல் எண்ணங்கள் செயல்கள் இந்த மூணுமே வந்து காந்த அலையா தான் வெளியே போகுது, அது சுழலுது. நாம் எந்த அளவுக்கு வீரியமா நினைக்கிறோமோ அந்த விரைவுக்கு ஏற்ற மாதிரி அது போய் ஒரு இடத்துல போய் மோதுது, திருப்பி சுத்தவெளியிலிருந்து அது திரும்ப தள்ளப்பட்டு திருப்பி எங்க வருதுன்னா திருப்பி எங்க யார்கிட்ட இருந்து போனுச்சோ அவங்களுக்கே திரும்ப வருது. சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி, இத்தனை விஷயங்கள் அந்த காந்தம் செய்யுதுங்கிறத எந்த இடத்துலயுமே ஒரு வார்த்தையில நிறுத்தாம அவர் சொல்லிட்டே போறார். சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும், சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இந்த திருவிளையாட்டுன்னு சொல்றாரு, நம்ம எல்லாரும் விளையாடுறப்போ தூக்கி போட்டு விளையாடுறது வந்து அவரு சுத்தவெளி எப்படி விளையாடுது, இந்த சொல் எண்ணம் செயல் வந்து எப்படி அலையில மோதி அது திரும்பி கருமையத்துக்கே வந்து எப்படி காலத்தில் அது மீண்டும் அது மலர்த்துது பதிவாக அதை திருப்பி வெளிப்படுத்துதுங்கிறத இந்த ஒரு அழகான பாடல் மூலமாக சொல்றாரு. நம்ம இந்த காந்தம்ங்கிறத வந்து எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையில இது எப்படி பயனாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தன்மாத்திரைங்கிற ஒரு தத்துவத்தின் மூலமாக புரிந்து கொள்ளப்படுது. இந்த விண்கள் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன்ல சேர்றப்போ அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படிங்கிற அந்த ஐந்து தன்மாற்றத்தை அடையுது. அது எந்த ப்ரொப்போர்ஷனில் விண் வந்து இணையுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து தன்மை வெளிப்பாடு இப்படி இருக்கு. இது ஜீவன்களில் இந்த எல்லா உணர்வும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த அழுத்தம் ஒளி ஒளிங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அந்த சுவை மனம்ங்கிறது கெமிக்கல் ரசாயனம். ஸோ முதல் மூணு ஃபங்க்ஷன் வந்து பிசிக்கல், அடுத்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ரசாயனம். இந்த ஐந்து தன்மாத்திரைகள் விண்களோட ஒரு ஒரு ஒருமித்த ஒரு ஒரு கூட்டினால கிடைக்கிற ஒரு விளைவு. எத்தனை ப்ரொப்போர்ஷனில் வந்து இந்த விண் இணையுதோ அதுக்கேற்ற மாதிரி முதல் அழுத்தமாகவும் அடுத்த நிலையில் அது ஒளியாகவும் அடுத்ததாக ஒளியாகவும் சுவையாகவும் மனமாகவும் மாறுது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. நம்ம திருக்குறளில் இதை எப்படி நம்முடைய வள்ளுவர் அதை எப்படி அதை சொல்றாருன்னா, இது அறத்துப்பால்ல ஒரு பாடல், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு, நீத்தார் பெருமைங்கிற ஒரு அதிகாரத்துல இந்த பாடல சொல்றாரு. இந்த ஐந்து தான் அந்த ஐந்து தன்மாற்றங்கள், அந்த நாம சொன்ன அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம்ங்கிற அந்த விஷயங்களை தான் இவர் வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் இந்த ஐந்து புலன்கள் வெளிப்பிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபோனின் வசப்பட்டதை. ஸோ இங்கே எரித்து வசப்பட்டதுங்கிறப்போ நம்ம புலனை வந்து இன்பத்திலேருந்து வெளியே வரணும்னு சொல்ல வரல, அதை புரிந்து வாழக்கூடிய அந்த அறிவு வேணும் மனிதனுக்கு, அப்படி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு இந்த உலகம் வசப்படும் அப்படிங்கிறது தான் நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்து. இந்த காந்த ஆற்றலை பற்றி மகரிஷி சொல்கிறப்போ அவருடைய உரையில் சொல்லுவார் அடிக்கடி, இந்த காந்தத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து மேக்னெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க, மேக் பிளஸ் நெட் அப்படின்னு அவர் பிரித்து சொல்லுவார். மேக்னா மகா அப்படிங்கிற நம்ம இப்போ மகா ஆகாசம் சொல்கிறோம். ஸோ மகா அப்படிங்கிற பெரிய பெருமை வாய்ந்த அப்படிங்கிற சொல்கிறதுக்கு மேக் அப்படிங்கிற ஒரு மெக்னானிமஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த வார்த்தையை சொல்லி நெட்டுன்னா ஒரு வலை. ஸோ இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வலையாக ஒரு உயர்ந்த ஒரு
கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு வலையாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் மேக்னெட். ஆங்கிலத்திலையும் மகர்ஷியோட சிறப்பே வந்து எல்லா வார்த்தைகளுக்கும் நுணுக்கமாக அதுக்கான பொருளை சொல்லி விளக்கக்கூடிய ஒரு அறிஞர். ஸோ ஆங்கிலமாக இருந்தாலும் அது தமிழாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவர் ஒரு அடிப்படை விளக்கத்தை புரிய வைக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்வார். அந்த வகையில் மேக்னெட் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை காந்தம் அப்படிங்கிற இந்த நிலையில் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அது கடவுள் நிலையையும் காந்த நிலையையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலில் அவர் சொல்றாரு. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. அப்போ இங்க கடவுள் பற்றிய ஒரு புரிதல் வேணும், மறைபொருள்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த காந்தம் பற்றிய ஒரு விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம கடவுளை பற்றி புரியணும்னா அது ரொம்ப கடினம். அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கு. மாண்புடைய எவருக்கும் இந்த தத்துவத்திலையும் விஞ்ஞானத்திலையும் இந்த ஒரு அறிவு வேண்டும். காந்த ஆற்றல் உட்பொருள், கருமையத்து உட்பொருள், கடவுள் எனும் இறைவெளியே, இயக்க ஆற்றலும் ஈதே. காந்தமெனும் நிழல் விண்கள் தன் மாத்திரை ஐந்துமாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துள்ளது வெளியோடு. இங்கே கடைசியாக அவர் சொல்றது வந்து இந்த தன்மாத்திரம் ஐந்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைநிலையில் மனமுமாய்னு சொல்றாரு. அந்த மனிதர்கள் கிட்ட ஆறாவதா வெளிப்படுற அந்த மனம், ஜீவன்கள் எல்லாத்துலேயும் அந்த மனம் இருக்கு. மனிதர்கள்ட்ட அந்த மனம் வந்து ஆறாவது அறிவா செயல்படுத்தும். அந்த மனமுமாய் கலந்துள்ளது வெளியோடு அப்படின்னு முடிக்கிறாரு. இங்க நம்ம ஜீவகாந்தம் நம்ம உடலுக்குள்ள எங்கெங்கிருந்து நமக்கு கிடைக்குது? ஏன்னா ஜீவகாந்தம் இருக்கு நம்ம கிட்ட, எப்பயுமே அது இருக்கு குறைபடாம இருக்கானா? இல்லை, நம்ம அனுபவங்கள் எல்லாமே புலன்களை கொண்டுதான் நம்ம இயங்கி இந்த அனுபவத்தை பெறுகிறோங்கிறப்போ அந்த அனுபவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஜீவகாந்தம். அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம இழந்துதான் அந்த இன்பமோ நமக்கு அனுபவமோ கிடைக்குதுங்கிறப்போ எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நிறைய பேரும் தத்துவத்தில் இருக்கிறனால நான் சும்மா ஒரு குறிப்பா கேட்கிறேன், உங்களுக்கு எங்கேருந்து நம்ம ஜீவகாந்தம் பெறுகிறோம் நீங்க ஏதாவது சொல்ல முடியுமாங்க? சொல்லுங்க. அது நீங்க சொல்றது பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஜீவகாந்தத்தை பத்தி சொல்றீங்க, அதாவது எப்படி அதை பெருக்கிக்கலாம், நம்ம குறைவுபடுத்தினா எப்படி பெருக்கலாங்கிறதுக்கு சொல்றீங்க. பொதுவா காந்தம்ங்கிறது வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? உணவு, நீர், காற்று. ஓகே, ஸோ நமக்கு வெளியிலேருந்து நமக்கு ஜீவகாந்தம் கிடையாது. உணவுங்கிறது நம்மளா எடுத்துக்கிறது, உணவும் நீரும் காற்று வெளியில இருக்கு. ஸோ இந்த மூன்றும் வந்து நமக்கு ஜீவகாந்தம். வேற ஏதாவது இருக்குங்களே பிரபஞ்சத்தில்? வெளியிலேருந்து நமக்கு கோள்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. அது ஒன்று. ஸோ தத்துவத்தில் நல்லா இன்னும் கொஞ்சம் புரிதல் இருக்கிறதுனால நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறீங்க. இதை தான் இங்கே நம்ம இங்கே சொல்ல வர்றாரு. நாம் சாப்பிடுகின்ற உணவு வந்து நம்ம ஜீவகாந்த வரவுக்கு வந்து பயன். எங்களுக்கு நமக்கு பசிங்கிற உணர்வு வந்துச்சுன்னா நம்ம ஆற்றல் இழந்திருக்கோம்னு அர்த்தம். அப்போது அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு உணவின் மூலமாக அந்த நீரின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது. ஐயா சொன்ன மாதிரி கோள்கள்லேருந்து பூமியோட மையப்பகுதியிலேருந்தும் நமக்கு இந்த காந்தம் கிடைக்குது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியோட மையத்திலிருந்தும் ஆற்றல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்போ வெளியிலிருந்து கோள்கள்லேருந்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியின் மையப்பகுதியிலிருந்தும் நமக்கு இந்த ஆற்றலானது நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ வரவு வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை சரியான முறையில் செலவு பண்றோமா? எந்த அளவுக்கு நாம் அதை புரிந்து அதை, ஏன்னா நம்ம செலவு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வரவு குறைஞ்சி போச்சுன்னா ஆற்றல் இழப்பு. அப்போ மனிதன் வந்து சிக்கல் துன்பம் அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ அதை புரிந்து அதை வரவு செலவுங்கிறது எப்படி நம்ம பொருளாதாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? வரவுக்குள்ள செலவு இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். செலவு அதிகமானுச்சுன்னா நம்ம குடும்பத்தில் அந்த சிக்கல் வருது. அதே போல் இந்த காந்தத்தை எப்படி நாம் கையாள்கிறோம்? செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தானாக நடக்கிற செலவு, அது தானியங்கி மண்டலங்கள் மூலமாக நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லா புலன்களையும் இயக்கி பெறுகிற அந்த அனுபவம். அதன் மூலமாக நம்ம நான்கு உணர்வுகளை பெறுறோம்னு சொல்றாரு. பொதுவாக இந்த இன்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வரவு இருக்கோ அந்த அதுல வந்து எக்ஸஸ் எந்த அளவுக்கு ஜீவகாந்தம் இருக்கோ அது மட்டும் செலவு பண்ணோம்னா அது நமக்கு இன்பம். அந்த லிமிட் இருக்கு இல்லையா, த்ரெஷ்ஹோல் லிமிட்னு சொல்லக்கூடிய அந்த லிமிட்டுக்கு மேலே எக்ஸஸாக உள்ள அந்த காந்தத்தை மட்டும் நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்றா அப்படி எடுத்துக்கொண்டோம்னா அந்த காந்தத்துக்கு
அந்த உணர்வை வந்து இன்பம்னு சொல்கிறோம். அதுவே அந்த லிமிட்டுக்கு கீழே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம நம்முடைய செலவு இருக்குது, நம்ம உடல் புலன்கள் மூலமாக நம்ம நம்ம செயல்கள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் எப்படி வேணாலும் நம்ம அதை செலவு செய்யலாம். ஈவன் எண்ணங்கள் கூட ஜீவகாந்தம் மூலமாக தான் வெளிப்படுதுங்கிறப்போ ஓவரா திங்க் பண்ணுறது கூட நம்முடைய ஆற்றல் இழப்பு காரணமாக இருக்குது. அப்போது துன்பத்துக்கு காரணமாக இருப்பதும் இந்த காந்தம் தான். அது உள்ள உடலில் வந்து அந்த இயக்கத்தை வந்து மின் குறுக்காகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஷார்ட் சர்க்கியூட் வந்து வறட்சி முரண்பாடு இந்த ரெண்டு காரணங்கள்னால வந்து ஜீவகாந்த ஆற்றல் அந்த ஓட்டம் தடைபடுது, அது துன்பமாக உணரப்படுகிறது. இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை வந்து வந்து இன்பமும் இல்லைன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அது அமைதி நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சொல்லி பேரின்பங்கிறது வந்து இந்த விளக்கம் புரிந்து அதில் ஒரு நிறைவு கிடைக்குது, இது இயங்குகிறது, இந்த இந்த இயக்கத்தை புரிந்து கொண்டு இந்த இயற்கை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நமக்கு ஒரு அந்த விளக்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு நிறைவு கிடைக்குது இல்லையா மனதுக்கு, அந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த நிலையை வந்து பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான்கு உணர்வு நிலையில் இந்த காந்தம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு பாடல் இங்கே நம்ம புரிதலுக்காக இங்கேயும் போட்டிருக்கேன், எப்படி வந்து இந்த வின் பரிணாமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே மகர்ஷி அவர்கள் சொல்கிறாரு. மெய்ப்பொருளே விண்ணாகி அலை நிலையில் காந்தமாய், மேலும் வின் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய். அப்போது வின் தான் வந்து அலையாக இயங்குறப்போ காந்தமாக மாறுது, அதனுடைய அடர்த்தி நிலை எப்படி வேறுபாடு நம்ம அந்த சேர்தல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஐந்து பூதங்களாக மாற்றமாகுது. அதுவே தான் அந்த ஐ உணர்வாய் மெய் உணர்வாய் அனைத்து உயிராய் பெருகியே அகம் அறிவாய் புகம் உடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது. ஸோ எப்படி இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் மற்ற கோள்கள் இது எல்லாம் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கிறது வந்து அந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி இயங்கிய நிலையில் அந்த விண்ணிலிருந்து தோற்றமாக மாறிய அந்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு நாலு லைனில் சொல்கிறாரு. செய்யும் தொழில் வளம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருள் ஆற்றலே. இங்கேயும் அந்த விளைவை சொல்கிறப்போ சீருங்கிற வார்த்தையோட தான் சொல்கிறாரு. காந்தம் செயல்படுகின்ற எல்லா இடத்துலையும் இந்த சீர்மை நீக்கமர நிறைஞ்சிருக்கு, அதனுடைய விளைவும் அந்த சீர்மையை ஒட்டியே இருக்குது. ஸோ இது வந்து அருள் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாரு. வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதி வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து உய்வோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த நான்கு உணர்வுகளை தரக்கூடிய ஒரு தத்துவமாக இருப்பது இந்த காந்தம், இதை உணர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்கே சொல்கிறார். இப்போ ஜீவகாந்தம் குறைஞ்ச என்ன ஆகுது, மனிதன் வந்து தளர்ந்து போயிடுறான். நார்மலாகவே நம்ம இந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு கீழே போனாச்சுன்னா ஒரு மயக்க நிலை, அது நம்ம தூங்கிடுறோம். இப்போ நார்மலாக இயல்பாக குறைவு ஏற்படுத்தினு நம்ம வந்து ஒரு டேயில் வந்து 24 மணி நேரத்தில் ஒரு 16 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் நம்ம தூக்கத்தில் இந்த ஜீவகாந்தத்தை தானாக நாம் பெருக்கிக் கொள்கிறோம். மற்ற நேரங்களில் நம்ம வந்து ஐந்து வகையில் வரவு வந்தாலும் நாம் உறங்கும் பொழுது இந்த ஜீவகாந்தம் வந்து ஒரு நிறைவு செய்யுது, அந்த டேங்க் ஃபில் ஆகுது. ஸோ முழுமையான ஒரு ரெஸ்ட்டும் நமக்கு வந்து தேவைப்படுது. அந்த குறைவை சரி செய்வதற்கு இயற்கை நமக்கு அமைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குறை தான் அந்த உறக்கம் அப்படிங்கிறது. ஸோ உறக்கத்தின் மூலமாக நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் குறைவு ஏற்பட்டால் மனிதன் வந்து அந்த விழிப்பு நிலையில் இருக்க முடியாது, அதை நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும். அப்போது எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த புலன்கள் மூலமாக இந்த ஜீவகாந்த செலவு செய்கிறோம், அதுக்கு வந்து எது இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது, அதை வந்து நாம் எப்படி நாம் அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிந்து கொள்வதற்கு தான் இந்த இது. ஸோ புலன்கள் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நம்முடைய உயிர் காந்தத்தை எடுத்து செல்லும் செலவு செய்யக்கூடிய வழிமடைகளும் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. உயிரின் செலவு தான் உணர்ச்சி அப்படிங்கிறத இங்கே அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்வதுக்காக இங்கே இந்த சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்றப்போ புலன் கவர்ச்சி இந்த பொருள் கவர்ச்சி இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம காந்தம் செலவாகுதுங்கிறத மாதிரி சொல்றாங்க. இந்த ரெண்டுமே வந்து அடிப்படை காரணம் பொருளும் புலனும். ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கள் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐ உணர்வென்று அறிந்து கொண்டோம்.
இது ஒரு ஞானக்கலஞ்சிய பாடலில் மகரிஷி சொல்கிற ஒரு கருத்து தான். புலன்கள் மூலமாக ஆற்றல் நாம் வந்து அதை இன்பமாகவும் துன்பமாகவும் ஒரு மயங்கி நிலையில் உணர்றோம். ஆனால் இந்த ஜீவகாந்தத்தின் உண்மையை நாம் விளங்கி கொண்டால் இது வந்து உணர்வாக இருக்குங்கிறத புரிந்து கொண்டோம்னா அதை எப்படி நம்ம ஆரோக்கியமாக அதை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு முறையாக அதை செலவு செய்யறதுக்கான ஒரு அறிவு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்பத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும், துன்பத்தையும் எதிர்கொள்ளணும், அதில் ஒரு அமைதியையும் நாம் காண வேண்டும்னா இந்த விளக்கம் ரொம்ப அடிப்படை தேவைங்கிறத இங்கே மகரிஷி சொல்கிறாங்க. இந்த ஒரு ரெண்டு பாடலோட நம்ம சிந்தனையை நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம் நேரம் கருதி. இந்த பாடல் வந்து அறநெறி தழைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில 90கள், ஏன்னா இந்த தத்துவத்தை அவர் ஒரு 12 பாடல்களில் ஒரு சிறிய புத்தகமாக வெளிவந்துச்சு அப்போ, காந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடலில். அதில் இருக்கிற பாடல்கள் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குற பாடல்கள். இந்த காந்த தத்துவத்தை மட்டுமே அவர் ஒரு ரொம்ப எளிமையான பாடல்களில் அவருக்கு அது உரையும் எழுதி இந்த புத்தகமாக வந்துச்சு. இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமர்ந்து இருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறு இன்றி தவறு இன்றி மதிக்கும் விளைவாய் எழும். ஸோ எல்லா பக்கமும் நீக்கவர நிறைஞ்சிருக்கிற இந்த ஒரு விஷயம்தான் மனிதர்களுடைய செயலில் மாறு இன்றி தவறு இன்றி மதிக்கும் விளைவாய், நாம் செய்கிற எல்லா செயலுக்கும் விளைவாக வர்றதும் இந்த காந்தம்தான். முறை விளங்கி எழும் முறை விளங்கி கொண்ட பின், இதுதான் விளைவாக வருதுங்கிறது, இந்த முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயது என்னமோ கேள்வி கேட்கிறார். இது இந்த விளக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா தீயது பற்றிய ஒரு எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? மற்றவருக்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்விலே. ஸோ இந்த விளக்கம் புரிந்து கொண்டா என்ன நமக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வந்து தீயதை நோக்கி போகாது. இதுதான் விளைவு, நாம் செய்கிற செயல்கள் தான் நமக்கு இன்பமும் துன்பமும் பேரின்பமாக இருக்கு அப்படிங்கிறப்போ, தவறு நினைச்சா அதுக்கான விளைவு வந்து தவறாக தான் இருக்கும், அது நமக்கு தான் வரப்போகுது. கர்மயத்துக்கு திருப்பி அது சுத்த வெளியால் திருப்பி அனுப்பப்பட இருக்கிறது அப்படிங்கிறப்போ மற்றவருக்கு தீங்கிழைக்க அந்த எண்ணம் வராது, பழிச்செயல் வராது. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி அன்பு அறநெறி, இந்த இது எல்லாமே வந்து இறைநிலையோட தன்மைகளாக இருக்கிறதுனால அன்பும் கருணையுமா இருக்கிற அந்த தன்மை வந்து மனிதர்கள்ட்ட திரும்பி வரணும்னா அந்த காந்த ஞானம் வாழ்க்கையில் வேணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல். ஆனால் இந்த ஞானம் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் நம்ம இப்போ எளிமையாக இந்த மின்சாரத்தை ஒட்டி இந்த தத்துவத்தை மகிழ்ச்சியால் கையாள முடிஞ்சு. அந்த காலத்தில் இதை சொல்கிறதுக்கு அவங்க சிரமப்பட்டாங்க, பக்தி வழியில் இந்த காந்தத்தை வந்து சொல்கிறப்போ அதை ஒரு உருவகப்படுத்தியோ இல்லைன்னா வேற ஒரு சக்தி அப்படி சொல்லி தான் மக்களை வழி நடத்த முடிஞ்சு. ஆனால் விஞ்ஞான காலத்தில் மகரிஷி வந்து இதை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு எடுத்து செல்ல முடிஞ்சு. அதுதான் இங்கே இந்த பாடலில் அவர் சொல்கிறாரு, முற்றறிவுங்கிற இந்த பாடலில், எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். ஸோ இறைவன்லேருந்து உயிர் வரைக்கும் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கணும்னா இந்த காந்தத்தை வச்சே விளக்கிட முடியும். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் இங்கே சொல்கிறார், அவங்களுக்கு சொல்ல தெரியல ஆனால் இந்த ஞானம் அவங்ககிட்ட இருந்துச்சு. எல்லா எந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர்களுக்கும் இந்த தத்துவம் தெரிஞ்சாலும் சொல்லி கொடுக்குறப்போ மக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை ஏன்னா அவங்களுக்கு புரியல. இந்த நாள் விஞ்ஞானமும் ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அப்போ இப்போ மின்சாரம்ங்கிறது என்னன்னா இப்போ உள்ள விஞ்ஞானம், இதை வந்து எளிமையாக மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு என்ன அவங்களால பார்க்க முடியுது, அவங்களால புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த மாம் மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆத்ம ஞானம் காந்தமே. இப்போ இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த காந்த ஞானம். இந்த தத்துவம் வந்து மகர்ஷி அவர்கள் ஆழமான ஒரு தத்துவமாக இருந்தாலும் மக்கள் சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இதை உரைகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தினால தான் இது இந்த அளவுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இந்த விளக்கம் புரிந்து வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து
இனிமையாகவும் இருக்கும், நிறைவாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும். அந்த காந்தத்தின் வரவு செலவு புரிந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை நாம் சொல்லலாம்னு சொல்லி இந்த உரையை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.